ஸ்ரீ குருபியோ நமக ஜகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதார் அருளிய ஸ்ரீ சௌந்தர்யலகரி பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபது பாடல்கள் முடிந்து இன்று இருபத்தி ஓராவது பாடல் தட்டில் தப்பி வைஸ்வா நரமயீம் நிஷன்னம் யுபரி கமலானாம் தவகலாம் மகாபத்மா டவியமல மாயசா மகாந்த பஷ்யந்த பரமானந்த லகம் கடைசியில் முடிந்த பரமானந்த பரம ஆனந்தத்தை பேரானந்தத்தை அலையலையாக எப்படி அனுபவிக்கின்றனர் எதனால் அனுபவிக்கின்றனர் என்பதை இந்த பாடலில் பார்க்கிறோம் பராசக்தியின் மேன்மையிலிருந்து குண்டலி நியோகத்திலிருந்து ஆதார சக்கரத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் மலர்வது வரை செல்வது வரை சக்கரவர்ணனை என்று தொடர்ந்து ஒவ்வொரு பாடலாக பார்த்து கொண்டிருந்தோம் இப்போது இந்த பரமானந்த அலையை அனுபவிப்பதற்கு உண்டான வழி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது தாயே தட்டில்லேக்கா தன் ஒரு மின்னல் கொடியை போன்ற நீண்டு ஒளி வடிவமாக பிரகாசித்து அதுவும் எவ்வளோ நேரம் ஒரு நொடிதான் ஒரே நொடியில் ஒரு மின்னல் கொடி போல நீண்டு பிரகாசித்து யாருக்கு பக்தர்களுக்கு அவர்களுக்கு முன்னால் அப்படி பிரகாசிப்பவளாய் உடனே ஒரே ஒரு நோ ஒரு நொடி பிரகாசித்துவிட்டு மறைந்து விடுபவளாய் தபன சூரியன் சசி சந்திரன் வைஸ்வானரமயம் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய வடிவங்களில் பிரவா பிரகாசித்து கொண்டிருப்பவளாய் ஷன்னாம் ஆறு ஆதார சக்கரங்களுக்கு கிரந்திகளுக்கு முடிச்சுகளுக்கு மேலாக கமலானாம் அபி உபரி ஆறு கமல சக்கரங்களுக்கும் அந்த இத தாமரை இதழ்களுக்கும் மேலா மேலே மகாபத்மா தவ்யாம் நிஷன்னாம் மகாபத்மா மிக பெரிய தாமரை மலர் ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை மலர் போன்ற சஹ்ரத்தில் நாம் நிலை பெற்றுள்ள தவ உன்னுடைய மாபெரும் பிந்து வடிவத்தில் இருக்கும் சதாம் என்னும் கலை மகாந்தக மகான்கள் மிருதி தம மிருதித்த மல மாயேன மனசா காமம் குரோதம் ராகத்வேஷம் அது அப்படியான அழுக்குகளை நீக்கிய தூய்மையடைந்த மனதால் பஷ்யந்தக கண்டு களிப்பார்கள் தரிசனம் பெற்று மகிழ்வார்கள் எப்படி பரமானந்த லகரீம் ததத்தி அந்த பேரானந்தத்தின் ஆனந்த அலைகளை அனுபவிப்பார்கள் நாம் இதற்கு முந்திய பாடல்களில் பாட்டிருக்கும் போது மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி ஆறு சக்கலங்களில் இருக்கும் அந்த முடிச்சுகளை கடந்து இங்கே சகசிராரத்தில் வருவதை சொல்கிறோம் அது எவ்வளவு நேரம் நீடிக்கிறது ஒரே ஒரு நொடி அதை அனுபவித்துவிட்டு அது மறைந்துவிடும் அந்த இன்பம் அந்த பேரானந்தம் அந்த ஒரு நொடி மட்டுமே நீடிப்பது அதை எப்படி உணர்கிறோம் அதை உணர்ந்தவர்கள் எப்படி பரமானந்த அலைகளை அந்த ஆனந்தத்தின் அலைகளை ரசிக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகிறது தேவியின் அம்பாளின் திரிபுர சுந்தரியின் ஜெகதீஸ்வரியின் முக்கியமான கலை சதாம் என்னும் அந்த பிந்து ரூபமான கலையை தியானிப்பது அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க சஹஸ்ராரம் பிரம்மரந்திரம் மகாபத்மம் இதெல்லாம் நம் தலையின் உச்சியில் இருக்கும் அந்த ஆயிரம் தலை ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரையை குறிப்பது தான் சகசிராரம் மலர்வது என்று சொல்வது முலாதாரத்தில் இருந்து தொடங்கி மெதுவாக மேலும் சக்தி ஆக்ஞையிலிருந்தும் ஒரு மின்னல் கொடி போன்று நெடிய வடிவுடனும் அபாரமான ஒளியுடனும் ஒரே ஒரு நொடி நேரம் பிரகாசித்து மறைந்துன்னா மறுபடியும் சகசாரத்தில் உள்ள பரமனுடன் இணைந்து விடுகிறாள் அங்கேயே நிலைத்திருப்பாள் ஆக்ஞா சக்கரத்தில் ஒரே ஒரு நொடி மட்டுமே பிரகாசிக்கிறதுனால அதை ஷண சௌதாமினி என்றும் சஹசிரத்தில் நிலைத்து இருப்பதால் ஸ்திர சௌதாமினி என்றும் தேவி அழைக்கப்படுகிறார் அம்பாளை அதனால்தான் க்ஷண சௌதாமினி ஸ்திர சௌதாமினி என்று அழைக்கிறோம் இப்படி தேவியை பராசக்தியை திருபுர சுந்தரியை ராஜராஜேஸ்வரியை தியானிப்பவர்கள் காமம் கோபம் லோகம் ஆச்சாரியம் ராகத்வேஷ எந்த அழுக்குகளும் இல்லாத தூய்மையான மனதை அந்த மனதுடன் அம்பிகையை தியானம் செய்யும்போது போது துன்பமே இல்லாத இன்பமான பேரானந்தமான அலைகளை அனுபவிக்கும் தன்மையை அடைவார்கள் தாயின் பாடலை கற்போம் பாடுவோம் பொருளை உணர்ந்து கொள்வோம் பேரானந்தத்தை அனுபவித்து அவளுடைய அருளை பெறுவோம் ஸ்ரீ குருப்பியோ நமக இதற்கு முன்பு இருக்கும் பாடல்களையும் கேட்டு பொருளையும் அறிந்து தாயை தியானிப்போம் அடுத்து வரும் பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்